ஹே ஹலோ காய்ஸ், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த கால்ஸுமே கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 1 hour சார்ட். அண்ட் இதில் உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், கீழேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வராங்க. அந்த சப்போர்ட் ரேஞ்சே கொஞ்சம் மேலே தான் இன்றைக்கி நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்போஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் அந்த சப்போர்ட் ரேஞ்சை உடச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கும். பட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணாமல் திருப்பி மேலே போய் கன்சாலிடேஷன் மாதிரி சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் நாளைக்கான மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாகவே அந்த ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த சப்போர்ட் ரேஞ்ச் எங்கே எக்ஸாக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்துட்டு 17,000 கிட்டே வருது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 17,000 கீழே வந்துட்டு நாளைக்கு நிஃப்டி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலை எதிர்பார்க்கலாம். ஐ மீன் நமக்கு வந்துட்டு 100-120 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கிட்டே கீழே வந்துட்டு உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல செல் பண்ணலாம். அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரௌண்ட் வந்துட்டு நிஃப்டி 18,000 இருக்கும் போதும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு இங்கேருந்து ஒரு 16,700 வரைக்குமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம எக்ஸாக்டாக எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அது வரைக்கும் டவுன் சைடில் வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ பார்க்க வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு 16,700 அப்படிங்கிறது தான் அடுத்த நெக்ஸ்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சு கிட்டே வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த 17,000 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 16,700 வரைக்குமே வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் அப்சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு 17,250 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிஃப்டியில் அப்பர் சைடு அதாவது கால் ஆப்ஷன் சைடில் போகிறத பற்றி யோசிக்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 17,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் தள்ளி 16,920 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 16,755 வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 17,320 இருக்கும். அதை பிரேக் பண்ணுறாங்களோ உங்களுக்கு 17,440 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்டு நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட நிஃப்டியோட பிளான் இது தான். ஒன்ஸ் வந்துட்டு 17,000 பிரேக் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் அதே மாதிரியே எனக்கு வந்துட்டு ஒன்ஸ் 17,250 பிரேக் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் இடைப்பட்ட கேப்பில் இருக்கிற அந்த 250 பாயிண்ட்ஸில் நான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.